Hello friends, welcome back to my channel Artistically Aparna. இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு லஞ்ச் பண்ணலாம்னு இருந்தேன். சரி ஓகே, அதே அப்படியே வீடியோவா போட்டுறலாம்னு யோசிச்சேன். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பராத்தா. அந்த பராத்தாவை வந்து டூ டைப்ஸ் ஆஃப் பண்ண போறோம். ஒன்னு வந்து பன்னீர் யூஸ் பண்ணி பண்ண போறோம், இன்னொன்னு வந்து காலிஃபிளவர் யூஸ் பண்ணி பண்ண போறோம். எப்படி பண்றதுன்றத பாக்கலாம் வாங்க. இப்போ சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். நான் வந்து எப்போதும் கொஞ்சம் ஓமம் போடுவேன். உங்களுக்கு ஓமம் பிடிக்கும்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்புறம் சால்ட் போட்டு வச்சிருக்கேன். இதில் சூடான தண்ணி வச்சிருக்கேன். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, சாஃப்டாக. இப்போ பிசைஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டு, ஸோ மேல் லேயர் காயாமல் இருக்கும், இதை ஒரு துண்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோ, எடுத்துட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை போடுப்போம். சின்ன சின்னமாக நறுக்கின பச்சை மிளகாவும் கொஞ்சமாக கார்லிக் பேஸ்ட்டும் போடுறேன். நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிப்போம். மஞ்சத்தூள், ட்ரை மேங்கோ பவுடர், ஆம்சூர், கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், குட்டி குட்டியாக நறுக்கின கொடை மிளகா. இப்போ வந்து ரெட் கலர் பெல் பேப்பர் போட போகிறோம் கொஞ்சமாக. இதோட நம்ம எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நம்மளுடைய காலிஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு எடுத்திருக்கேன். ரொம்ப அப்படி மையா அரைக்காமல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சி அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து காலிஃப்ளவர் நம்ம பண்ணோம் இல்லையா, அந்த இது வந்து நான் உங்களுக்கு காமிக்கல வீடியோவில், அதே ப்ராசஸ்ஸை நான் பன்னீர் வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஸ்டஃப் பண்ண போகிறோம். எப்படி ஸ்டஃப் பண்ண போகிறோம்னா, நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற சப்பாத்தி மாவு எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து தின்னாக இருக்கக்கூடாது சப்பாத்தி, நல்லா திக்காக இருக்கணும். ரொம்ப தேய்க்க வேண்டிய வேலையும் இல்லை, அதுக்கு லைட்டாக தேய்ச்சா போதும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதோட. இப்போ தவாவை எடுத்து நம்ம வந்து ஒரு டூ ட்ராப்ஸ் ஆஃப் நெய் போட்டிருக்கேன். அது நல்லா சூடான பிறகு நம்ம போட்டு வச்ச ஸ்டஃப்டு பராத்தாவை அடுப்பில் போடுறோம். நம்மளோட சுவையான பராத்தா ரெடி. இதில் ஒன்று வந்து பன்னீரில் பண்ணியிருக்கேன், இன்னொன்று வந்து காலிஃப்ளவரில் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சீஸ் போட்டது எவ்வளோ ஜூஸியாக, அந்த சீஸ் அப்படி செமையாக இருக்குது பார்க்கறதுக்கே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். See you in the next video. Bye. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.